வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு முக்கியமான வீடியோ அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டரை நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழியில பண்ணிக்கலாம். ஒன்னு என்னன்னா, அந்த கேரக்டர்ல வந்து நீங்க இந்த மாதிரி காயினை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஃபிராக்மெண்ட் இருக்கும், அந்த ஃபிராக்மெண்ட் ஃபுல்லானதுக்கு அப்புறம் காயின்ஸ் இல்லைனா டைமண்ட் யூஸ் பண்ணி நீங்க அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வழி. அப்படி இல்லை அப்படின்னா, இந்த கேரக்டர் அப்டேட் பண்றதுக்குன்னு நிறைய லெவல் அப் கார்டு வந்து அவைலபிளா இருக்கு. லெவல் 8 கார்டு, லெவல் 6 கார்டு, லெவல் 4 கார்டுன்னு இருக்கு. ஸோ இந்த கார்டெல்லாம் நாளைக்கு ரிமூவ் பண்ண போறாங்க கைஸ். ஃப்ரீ ஃபயர்ல இருந்து ரிமூவ் பண்ண போறாங்க. உங்ககிட்ட கார்டு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, என்ன பண்றது அப்படின்றத சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இனிமே நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லெவல் அப் கார்டு எல்லாத்தையும் நாளைக்கு ரிமூவ் பண்ண போறாங்க. ஃப்ரீ ஃபயர்ல இனிமே லெவல் அப் கார்டே வந்து கிடையாது, ஓகேவா? சரி, அப்ப இப்போ வச்சிருக்கக்கூடிய லெவல் அப் கார்டு என்ன பண்றது அப்படின்னா, உங்ககிட்ட லெவல் 4 கார்டுலாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இருக்கக்கூடிய எல்லா லெவல் 4 கார்டையும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் வந்து லெவல் 4 வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் மட்டும் இருந்தாலே போதும், காயின் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த காயின் லெவல் அப் கார்டு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாங்க, ஓகேவா? அதனால உங்ககிட்ட இப்போ ஏதாவது லெவல் அப் கார்டு இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லெவல் அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய லெவல் அப் கார்டுலாம் என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் நாலேருந்து லெவல் அப் கார்டு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன், உங்ககிட்ட இருக்கக்கூடிய லெவல் அப் கார்டுலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? சரி, முதல்ல இது யாரா சொன்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செக்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அவாக்னிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ பாஸில் வந்து 250 டைமண்ட் எடுத்தால் ஒன்று கொடுப்பாங்கல்ல, 225 டைமண்ட் எடுத்தா, அதாவது இந்த எலக்ட் கேரக்டர் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த அவாக்னிங் ஷாட் அந்த இதுவும் ரிமூவ் பண்றாங்க, லெவல் அப் கார்டை ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அவாக்னிங் கேரக்டருக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபிராக்மெண்ட்டையும் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றாங்க. அதே மாதிரி இனிமேல் லெவல் அப் பண்ணும்போது வந்து 8 லெவல்லாம் கிடையாது, 6 லெவல் அப்படின்றத வந்து கேரக்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த லெவல் அப் கார்டுலாம் வந்து 4லேருந்து ஒர்க் ஆகாது. அந்த லெவல் அப் கார்டை எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ 4லேருந்து நீங்கள் கேரக்டர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் இருந்தால் மட்டுமே போதும், வேற ஒன்றுமே வந்து தேவை கிடையாது, ஓகேங்களா? அந்த காயின், டைமண்ட், லெவல் அப் கார்டு எதுவுமே தேவை கிடையாது. 4லேருந்து யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் இருந்தால் மட்டுமே போதும், எல்லா கேரக்டரையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? சரி, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த லெவல் அப் கார்டுக்கு எவ்வளோ யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் தராங்க அப்படின்றத சொல்கிறேன். மேலே இருக்கு இல்லையா ரெண்டு யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட், அது ஒன்றும் கிடையாது, எலைட் கேரக்டருக்கு கொடுத்த யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட். எலைட் கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 5-10 கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் அது வந்து நீங்கள் ஒரு சில பர்டிகுலர் வச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஒரு 200-300 வச்சிருப்பீங்க, அது ஒவ்வொன்றத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வந்து தராங்க. அண்ட் அவாக்கன் ஷேர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50 யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வந்து தராங்க. அண்ட் லெவல் 8 கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9600 யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வந்து தராங்க. லெவல் 6 கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா 3100 யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வந்து தராங்க. லெவல் 4 ஒவ்வொரு கார்டுக்குமே வந்து 900 யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வந்து தராங்க, ஓகேங்களா? நீங்க இந்த கார்டெலாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ அதனால் உங்ககிட்ட இப்போ லெவல் அப் கார்ட்ஸ்லாம் இருந்தது, ஏதாவது ஒரு கேரக்டர் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லெவல் அப் கார்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெவல் 4 வரைக்கும் நீங்கள் வந்து லெவல் அப் கார்டு வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேவா? அதனால் லெவல் 4 வரைக்குமே நீங்கள் கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து லெவல் அப் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் மெத்தடு. தென் அதுக்கப்புறம் லெவல் 4க்கு மேல நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு யூனிவர்சல் ஃபிராக்மெண்டா மாத்தி கொடுத்துருவாங்க மற்ற விஷயத்தை. அப்ப நீங்க யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட் வச்சு மட்டுமே ஒரு கேரக்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோல வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ரீசெண்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்ன ஒரு நல்ல வீடியோ போடலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ரெண்டு நாள்ல எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே வந்து வர கிடையாது. சும்மா ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக எல்லாம் நம்ம வந்து போட முடியாது. ஒன்னு நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம வீடியோவே வந்து போடக்கூடாது. சோ அதனாலதான் நான் வந்து ரெண்டு நாளா எந்த ஒரு பெரிய அப்டேட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கிடையாது, அதனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சாலே நம்ம வந்து உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிப்போம். நம்ம சேனல் டெட் ஆயிடுச்சுலாம் நினச்சிக்க வேண்டாம், கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது, ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய லெவல் அப் கார்டுலாம் வந்து நாளையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட்டாக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த யூனிவர்சல் ஃபிராக்மெண்ட்டை வந்து நீங்கள் லெவல் அப் பண்ணுறதுக்கு கேரக்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைச்சேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.